மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்தில் கவிதை பட்டிமன்றம் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடமானது மிகவும் முக்கியமான பாடம் நான் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் பேசுதல் என்பது மற்ற உயிரினங்களிலிருந்து இல்லாத ஒரு அறிவு மனிதனுக்கு உள்ளது பேசுதல் மற்றும் சிந்தனை திறன் ஆகும் இத்தகைய பேசுதல் திறன் என்பது ஒரு அடிப்படை திறன் பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன் வெறுமனே ஒரு கடைத்தருவில் வந்து ஒரு ஐந்து இளைஞர்கள் கூடி ஒரு பற்றி பேசுன்னா நிறையா பேசுவாங்க ஆனால் அவர்களையே மேடையில் ஏற்றி பேச சொன்னால் அவர்களை கடைத்தருவில் பேசியது போல் அவர்களால் பேச முடியாது அதற்கு காரணம் வந்து வெறும் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு மேடை பேச்சில் கருத்துக்கள் உயிர்நாடு என்றாலும் மொழி மிக மிக அவசியம் பேசுதலின் வளநிலையே பேச்சாற்றல் அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்கள் ஒன்று தான் இக்கவிதை பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பள்ளியிலே பார்த்தீங்கன்னா வார வாரம் என்ற விழாவில் நடக்கும் அதில் வந்து பட்டிமன்றம்லாம் பார்த்துருப்பீங்க அதுபோல தான் இது ஒரு பட்டிமன்றம் இந்த ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் என்ன பட்டிமன்றத்தில் கலந்துக்கிறாங்கன்னு பாருங்கள் இதில் நம்ம பட்டிமன்றம் என்றால் என்ன என்பது தெரிஞ்சுக்கணும் பட்டிமன்றம் என்பது முரண்பாடான இருவேறு கருத்துக்களை விவரித்து விவாதித்து வெளிக்கொணர்வு தான் பட்டிமன்றம் அதாவது பிரச்சனைகளை இரண்டு இருவேறு பிரச்சனைகளை அலசி ஒரு தீர்வு காண்பது தான் பட்டிமன்றம் நமது பாடத்தில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கவிதை பட்டிமன்றம் அதிலே வித்தியாசமானது கவிதை பட்டிமன்றம் நமது பாடத்தில் கவிதை பட்டிமன்றம் வைத்திருக்காங்கன்னா நமது மகாகவி பாரதியார் அவர்கள் வந்து முத முதல்ல கவிதை ஒரு அவையில் வந்து வாசித்தது வந்து பதினோரு வயதில் அதுபோல் நீங்களும் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரைநடை நடை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கவிதை பட்டிமன்றம் என்பது மிகவும் வித்தியாசமானது கவிதையானது சொல்லாடல் ஓமை சிறப்பு எதுகை மோனை போன்ற நயங்களை ஏற்ற இறக்கத்துடன் இருத்தல் அவசியமாக இருக்கணும் அத்தகைய சிறப்பு மிக்க சிறப்புமிக்க கவிதை பட்டிமன்றத்தை பற்றி இப்போ நம்ம காண்போம் ஒரு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கவிதை பட்டிமன்றத்தை பற்றி நமது பாடத்தில் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்திற்கு பெரிதும் தேவை அறிவா பண்பா என்ற பட்டிமன்றம் தான் முதல்ல நம்ம அறிவுனால் என்ன பண்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அறிவு என்பது கல்வி மற்றும் அனுபவத்தால் அறிந்தவற்றை புரிந்து கொண்டு தக்க சமயத்தில் பயன்படுத்துவதே அறிவு பண்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் இரக்கம் அன்பு பரிவு உதவி செய்தல் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் நடப்பது போன்றவற்றை கொண்டு எந்த ஒரு செயலையும் அணுகுவது பண்பு இந்த கவிதை பட்டிமன்றத்தில் நடுவராக சிறப்பு விருந்தினரும் கவிதை பேச்சாளர்களாக ஐந்தாம் ஊப்பு மாணவர்கள் இன்சுவை அரலப்பன் மதியொளி சலிமா ஆகியவர்கள் கலந்து கொள்கிறாங்க இந்த பட்டிமன்றத்தை நம்ம இப்போ பார்ப்போம் நடுவர் முதல்ல வந்து பட்டிமன்றத்தை கவிதை மூலம் ஆரம்பிக்கின்றார் நடுவர் கூறிய கவிதையை வாசிக்கிறேன் அதன் பிறகு அதனுடைய பொருளை பார்ப்போம் செந்தமிழே செகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி நடுவராக நான் வந்துள்ளேன் வணக்கம் தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர் தனித்துவமிக்க இன்சுவை சொல்லழகி சலிமா அருமையான அருளப்பன் ஒப்பற்ற மதியொளி முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கிறேன் இன்சுவையை இந்த கவிதையின் பொருளை பார்ப்போம் செந்தமிழே நருந்தேனே செகம் போற்றும் செம்மொழியே முதலாவதாக தமிழை பற்றி சொல்கிறார் செம்மையான தமிழே தேனை போன்ற தமிழே உலகம் போற்றக்கூடிய செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் போன்ற முத்தமிழையும் சொல்லெடுத்து இந்த நல்ல பட்டிமண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன் வணக்கம் என்று சொல்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரக்கும் தித்திக்கும் இந்த தித்திக்கக்கூடிய தேன் போன்ற தமிழில் எத்திசைக்கும் புகழ் பரவக்கூடிய வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா பெரிதும் தேவை அறிவா பண்பா என்று கவிதை வாசிக்க வருகின்றனர் என்று சொல்கிறார் பாராட்டுக்குரியவர்கள் நால்வர் வருகின்றனர் பாராட்டு தக்கது அவர்களை அடைமொழி மூலம் பேரை சொல்லி அழைக்கிறார் அதாவது இப்போ நமது வகுப்பில் வந்து இனியன் என்றவன் நன்றா நன்றாக பாடுறான்னு வச்சுங்க அவர் எப்படி கூப்பிடுவோம் பாடகர் இனியன் அதுபோல் அவர்களை அடைமொழி சொல்லி அழைக்கிறார் தனித்துவமிக்க மிக்க இன்ஸ்வை சொல்லழகி சலிமா அருமையான அருளப்பன் ஒப்பற்ற மதியொளி தனது கவிதையால் முழங்க வருகிறார் இன்சுவை இதோ அவரது கவிதை புவி காக்கும் தமிழ்தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவேதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன் அக்கினி தந்த அப்துல்கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே அறிவின் துணை கொண்டே ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த கவிதையின் பொருளை இப்ப பார்ப்போம் இன்சுவை தனது கவிதையில் புவியை காக்கக்கூடிய தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்று கூற வந்துள்ளேன் ஏவுகணை மூலம் அறிவியல் விஞ்ஞானியான நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இவ்வுலகை திரும்பி பார்க்க வைத்ததும் எதனால் அறிவாள தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடித்தார் மற்றும் பல ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார் எதனால் அறிவால தான் அதுபோல் அறிவால் இந்த உலகத்தையும் நம் கையில் வைக்க முடியும் என்று இன்சுவை தனது கவிதையில் கூறுகிறார் இன்சுவையின் கவிதை வந்து அறிவுக்கு ஆயுதம் சேர்த்தது அடுத்ததாக பண்பே சிறந்தது என்று வாசிக்க வருகிறார் மதியொலி மதியொலியின் கவிதையை பார்ப்போம் அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்று பறைசாற்ற வந்துள்ளேன் நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும் பண்பாலே சிறந்தவர் பலருண்டு நம்மிடையே புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே நன்றியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே என்று மதியொளி வந்து கவிதை வாசிக்கிறார் இந்த கவிதையோட பொருளை பார்ப்போம் உலகமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்று கூற வந்துள்ளேன் என்று கூறுகிறார் நல்ல பண்பானது நம்மிடத்தில் இருந்தால்தான் பேச்சில் வந்து இனிமை இருக்கும் மற்றவர்கள் நம்மை உயர்வாக எண்ணுவாங்க பண்பினால் சிறந்தவர்கள் பலர் நம்ம உலகத்தில் இருக்காங்க புத்தரும் வள்ளுவரும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல பண்பு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நற்பண்பால் இந்த உலகில் நிலைத்து வாழ முடியும் என்று மதியொலி தன்னுடைய கவிதையில் சிறப்பாக கூறியுள்ளார் அதுக்கு நடுவர் சொல்கிறாங்க மதியொலியின் கவிதை பண்புக்கு மெருகேற்றியது அடி அடுத்தபடியாக அறிவுதான் சிறந்தது என கவிதை வாசிக்க வருகிறார் அர்லப்பன் அர்ளப்பன் தனது கவிதையில் அறிவாற்ற உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தல் போடலாமா கூறும் பண்பில் நம் வயிறு நிறைந்திடுமோ நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமா வல்லவன் வகுத்ததென்றோ வளமான இவ்வுலகு தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே இந்த கவிதையின் பொருளில் அறிவாற்றவன் உள்ளவன் தான் உலகையே ஆள்கிறான் வெறும் பண்பை வைத்து பந்தல் போடலாமா பண்பை வைத்து பசியை போக்க முடியுமா நல்லவன் இருந்தால் நாடு என்ன முன்னேற முடியுமா அறிவானவன் அமைத்ததுதான் வளமான இவ்வுலகம் தூண் போன்ற அறிவுதான் விண்ணை தொட்டிடும் என்று அர்லப்பன் தனது கவிதையில் கூறியுள்ளார் அடுத்ததாக பண்பின் பெருஞ்சிறப்பைப் பற்றி பொழிந்திட வருகின்றார் சொல்லழகி சலிமா சலிமாவின் கவிதையானது பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பேதான் அன்பை நல்கும் பண்படங்கு தரும் உண்மை சொன்னேன் யாவருக்கும் அன்பின் மிகுதியால் அதிகமான் உயிர்காக்கும் நெல்லிக்கணியை உவந்தளித்தான் அவளைக்கு அத்தனையும் எளியோருக்கு அன்னை தெரசா பெற்றுத் தந்தார் குணமென்னும் நற்பண்பே குன்றிலேற்ற விளக்கன்றோ என்று தனது கவிதையை கூறுகிறார் இதனுடைய பொருளை பார்ப்போம் பண்பில்லாதவன் எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தாலும் என்ன அது மற்றவர்களுக்கு அது பயன் தராது பண்பு தான் அன்பை நல்கி உயர்வை தரக்கூடியது அன்பின் மிகுதியால் தான் அதிகமான கேள்விப்பட்டிருப்பீங்க மன்னர் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அளித்தார் உதவி செய்யக்கூடிய பண்பு இருந்ததுனால தான் அன்னை தெரசா ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்தார் குணம் என்னும் குன்றில் ஏற்றி வெற்ற விளக்கு அதாவது குணம் என்ற பண்பு வந்து குன்றில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா அது வந்து எவ்வளோ பிரகாசமாக எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதோ அதுபோல் குணம் வந்து அனைவருக்கும் பயன் தரக்கூடியது என்று சலிமான் தனது கவிதையில் சொல்லி முடித்தார் இவ்வாறு எல்லோரும் தனது கவிதையை சிறப்பாக சொல்லி முடித்தனர் இப்பொழுது நடுவர் அவர்கள் இறுதி தீர்ப்பை வழங்க இருக்கிறார் நடுவருடைய இறுதி தீர்ப்பு கவிதை எல்லோரும் சிறப்பாக தலைவரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள் என்னுடைய தீர்ப்பிற்கு இசைதே தான் வருகின்றேன் கண்ணுக்கு இருவெளி கல்வியின் நேர்வழி பண் அறிவும் பண்பும் சமமாக வைத்தே தான் உறுப்புகள் பெறுவோம் பொறி ஐந்தும் பண்பாக முழுவதும் அறிவாக வளம் வருவோம் நாமே உளம் நிறைந்த வாழ்த்தோடு நலம் இரண்டும் என்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்று தனது கவிதையை முடித்துள்ளார் நடுவர் தீர்ப்பின் பொருள் எல்லோரும் சிறப்பாக கவிதை வாசித்தார்கள் என்னுடைய தீர்ப்பானது கண்கள் இருவெளியாக இருக்கிறதோ அதுபோல அறிவும் பண்பும் சமமாக வைத்து தான் பார்க்க வேண்டும் ஐம்புலங்களும் பண்பாகவும் உலகம் முழுவதும் அறிவாக வைத்து இரண்டும் பெரிதும் தேவை அறிவும் பண்பும் தேவை என்பது கூறி விடைபெறுகிறேன் என்று தீர்ப்பு கூறுகிறார் என்று பட்டிமன்றத்தை முடித்து வைத்தார் எனவே நீங்கள் இந்த உரைநிலை நன்கு வாசித்து பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவ மாணவிகளே அடுத்த வகுப்பில் மூன்றாவது பாடத்தை கற்போம் நன்றி மாணவ கண்மணிகளே